ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு முருகாஸ் கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஷாப்பிங் பிளாக் வீடியோ தான். இது பார்த்தீங்க அப்படின்னா புதுமண்டபம், மதுரை புதுமண்டபம் எல்லாருக்கும் தெரியும். இதில் வந்து லெஃப்ட் கார்னரில் ஸ்டெப்ஸ் இறங்கும். அந்த லென்த்துக்கும் பார்த்தீங்கன்னா பித்தளை சாமான், சில்வர் சாமான், அலுமினியம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாமிக்கு தேவையான பூஜை ஐட்டம்ஸ் எல்லாம் பித்தளையில் வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் இரும்பு ஐட்டம்ஸும் இருக்கும். இங்கே ஒரு அஞ்சாறு கடை இருக்குது. ஆல்ரெடி புதுமண்டபம் ஷாப்பிங் பிளாக் போட்டிருக்கேன், அந்த வளாக் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன், கண்டிப்பாக போய் பாருங்கள். அதில் சிக்கன் தர்னு ஒரு ஷாப் மென்ஷன் பண்ணியிருப்பேன் இரும்பு சாமான் வாங்குறதுக்கு. ஸோ அந்த ஷாப்பை தான் இன்றைக்கி நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நிறைய பேர் இரும்பு சட்டி, இரும்பு கடாயெல்லாம் எங்கக்கா கிடைக்கும், இரும்பு தோசைக்கல் எங்கே கிடைக்கும்னு கேட்குறீங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. பட் எல்லாருக்குமே இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. இவங்க 120 வருஷமாக இந்த ஷாப் வச்சுருக்காங்களா, அவங்க தாத்தா அப்பா அப்புறம் இவங்க. இதுதான் சிக்கன் தர் ஷாப், நம்ம அந்த ஷாப்புக்கு வந்தாச்சு. இன்றைக்கி நான் பண்ண போகிறதுலேயுமே அந்த அண்ணாவே தான் உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் சொல்ல போகிறேன். ஸோ இதை மிஸ் பண்ணிடாம பாருங்க. இவங்களோட அட்ரஸ் அண்ட் ஃபோன் நம்பர் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். அந்த அண்ணா உங்களுக்கு ஹாய் சொல்கிறாங்க. ஸோ இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அப்படியே இல்லைனாலும் அந்த அண்ணாவோட ஃபோன் நம்பர் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் வந்துட்டு கண்டிப்பாக அந்த அண்ணாக்கு ஃபோன் பண்ணி பேசலாம். உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் கூட இந்த மெட்டீரியல்ஸ்லாம் உங்களுக்கு அனுப்புவாங்க, நீங்கள் அது மூலிமா கூட உங்ககிட்ட ஆர்டர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம், வாங்க ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் இரும்பு கடை மாதிரி குடும்பத்திலேருந்து பேசுகிறோம். எங்கள் கடை பேர் வந்து சிக்கன் ஸ்டோர். நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இரும்பில் வந்து எங்களுக்கு ஃபுல் ஐட்டம் நாங்கள் தயார் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ இரும்பில் வந்து எல்லா பேரும் அதிகமாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. முதல்ல வந்து நான்ஸ்டிக்லாம் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க, இப்போ அதெல்லாம் உடம்புக்கு பிடிக்கிறதுனால இப்போ எல்லாமே நாங்கள் இரும்புலே செய்கிறோம். நாங்கள் ட்ரெடிஷ்னலான எங்கள் கடை தான். எங்கள் கடை வந்து இது வரைக்கும் 120 வருஷம் ஆயிடுச்சு. நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே இரும்பு ஐட்டம் தான் நம்ம தயார் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து காஸ்டேரனில் மெட்டீரியல் நம்ம பார்க்குவோம். இது வந்து அஞ்சு போட்டு இடிக்கிறது காஸ்டேரன். இது வந்து மொத்தம் 4-5 சைஸ் வருது வீட்டுக்கு யூஸ் பண்ணுறது. சின்ன சைஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 140 ருபீஸ்லேருந்து ஸ்டார்டிங்கில் வந்து ஆரம்பிச்சிது. அதுக்கு வந்து காஸ்டேரன் தோசை கல் இருக்குது. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 160. நீங்கள் மதுரையில் வந்து நீங்கள் ஆனந்த அனித்த அந்த கடையில் வாங்கினீங்கன்னா கூட இந்த ப்ரைஸ்க்கு நீங்கள் வாங்க முடியாது. நாங்கள் வந்து எல்லாமே ஹோல்சேல் ப்ரைஸில் நாங்கள் தரோம் எல்லாமே. இதே மாதிரி காஸ்டேரனில் கடாய் இருக்குது, அவசியம் கிடையாது. காஸ்டேரனில் வந்து இந்த ப்ராடக்ட்ஸ் தான் இருக்கும். அந்த இரும்பில் பார்த்தீங்கன்னா இன்னும் வெரைட்டிஸ் நிறையா இருக்குது. சின்ன சைஸ்லேருந்து ஹோட்டல் சைஸ் எல்லா சைஸும் நம்மகிட்ட இருக்குது. ஓன் ப்ரொடக்ஷன் நல்லா. இது வந்து சின்னதாக ஆஃப் ஆயில் அவங்கள்ட்ட சின்னதாக தனியாக ஊற்றிக்குவாங்க. மீடியம் சைஸ் இருக்குது, வந்து ஸ்கொயர் டைப்பில் இருக்குது. அப்புறம் இதுலேயே வந்து நல்ல கனமான கண்டவாள கல்லும்பாங்க. இது வரைக்கும் நம்மகிட்ட பெரிய சைஸ் இருக்குது. இதுக்கு மேலே பெருசு 40 inches வரைக்கும் ரெடியாக இருக்குது. ஹோட்டலில் பண்ணுறது, மிக்சர் பண்ணுவாங்க, அல்வா பண்ணுறது எல்லாமே இருக்குது. கடாய் வந்து எல்லா சைஸும் நம்மகிட்ட இருக்குது. இந்த அதுக்கு மேலே பூரா மீடியம் சைஸ் வீட்டுக்கு மேக்ஸிமம் வாங்குவாங்க. குழிப்பணியார கல் எடுத்துக்கிட்டிங்கன்னா குழிப்பணியார வந்து நம்மகிட்ட இரும்பில் இருக்குது. அதுபோக வந்து காட்டன் கல்ச்சாரில் ரெண்டாலேயுமே உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஆனால் டேஸ்ட் இதில் வந்து ஸ்மார்ட்டாக தான் இருக்கும். காட்டன் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இரும்பு இருக்குது, இது பழைய காலத்தை தான். கரண்ட் அடுப்புலயும் வச்சுக்கலாம். ஃப்ளாட் வந்து சின்ன சைஸ்லேருந்து எவ்வளோ பெருசுனாலும் எங்கள்கிட்ட இருக்குது. நீங்கள் ஒரு ஆள் உயரத்துக்கு கூட நம்மகிட்ட அந்த இது ரெடியாக இருக்குது. ஹோட்டலுக்கு முறுக்கு போடுவாங்க, முறுக்கு, ஜிலேபி, அதிரசம், அப்பம்னா அதில் தான் போடுவாங்க. புளியாக உள்ளதில் வடை, பூரி இதுதான் பிடிப்பாங்க. ஃப்ரை பண்ணுறது நல்லாயிருக்கும், உடம்புக்கும் நல்லது. வெறும் தேங்காய் திரிக்கு மட்டும் அருவாமனை இல்லாமல் கனமாக இருக்கும். இது வந்து ஒரே இரும்பில்
அடித்த பட்டை ஃபுல் அருவாமனை ஒரே இரும்பு. ஆமாம், உருக்கு நல்லா சூப்பராக இருக்கும், லாங் லைஃப் இருக்கும். 50 இயர்ஸ்னால உங்களுக்கு அது பெண்டாகாது, மழுங்காது. தேங்காயுமே நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும், திருவிக்கலாம். இப்போ பார்த்தீங்களா, இந்த திக்னஸ் பிளேட் வந்து ஜாயிண்ட் இல்லாமல் ஒரே இரும்பை வளர்த்து கொண்டு வந்துடுவாங்க. இப்போ எல்லாமே நம்ம சொந்தது யாரும் கை வளர்ப்பாரு. இது வந்து பிளாட் மாடலில் வந்து தாளிப்பு, நீங்கள் இண்டக்ஷன்லேயே வச்சுக்கலாம். இது வந்து புளி மாடலு, கரண்டி ஆம்லெட்லாம் போடலாம். கரண்டி ஆம்லெட் இதில் போட்டுக்கலாம், அதில் போட்டுக்கலாம். இது தாளிச்சு இருந்துக்கலாம், கரண்டி கரண்டி ஆம்லெட் போட்டுக்கலாம். எல்லாமே அயன் தான், இல்லை எல்லாமே அயன் தான், பியூர் அயன் தான். இது வந்து இரும்புல ஜோடி ஜோடி வச்சு செப்பு செப்பு வருவாங்க. அடியாப்பம், ஸ்டார் முறுக்கு, இது சின்ன ஒரு ஸ்டாரு, இது மூணு கண்டு முறுக்கு, இது வடக முடியாது. டிஃபன் பக்கம் 5 பிளேட் பண்ணுறாங்களே, ஃப்ரை பேன் சிறு இதுலேயும் சைஸ் வச்சுருக்கீங்க. இதில் எல்லா சைஸும் நம்ம பெருசு வரைக்கும் இருக்குது. வீட்டிலே நம்ம இது நார்மலாக போட்டு ஃப்ரை பண்ணுறோம், ஃப்ரைட் ரைஸ் போடுறது, சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் போடுறது, அந்த இதில் பெருசு இருக்குது. இது வந்து சப்பாத்தி, சின்னதாக புரோட்டா, ஊத்தப்பம், தோசை எதுவும் வச்சுக்கலாம். இதுனால் இரும்பு, இது ஹேண்டிலோடு வரும். இதுனால் ஃப்ளாட் மாடல் இண்டக்ஷன் பேஸ்லேயும் வச்சுக்கலாம். நீங்கள் ஃப்ளாட்டில் அப்படி வச்சிங்கன்னா இண்டக்ஷன் பேஸில் வச்சுக்கலாம். இது வந்து ரொட்டி தவாமல் மேக்ஸிமம் மார்வாடி வாங்குவாங்க. என்னென்னா ரொட்டி போட்டு சுற்றிடுவாங்க, சுற்றிட்டாங்க அப்படி புஷ்ஷுனு பூரி மாதிரி இருந்தது. இதில் வந்து எவ்வளோ பெருசுனா இருக்கும். மார்வாடிலாம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய சப்பாத்தி சாப்பிடுவாங்க. இதை வச்சு சுற்றிட்டாங்க புஷ்ஷுனு பூரி மாதிரி இருந்தது. இதுலேயே வந்து நம்மளுடைய எல்லா சைஸும் இருக்குது, ஃபுல்லாக பியூர் அயன் தான் உங்களுக்கு. இதில் வந்து சப்பாத்தி பிரசர் பண்ணுறது, சப்பாத்தி பூரி எல்லாமே பண்ணிக்கலாம். இதில் வந்து ஸ்மால் சைஸு, இது 250 வரும். இதில் அடுத்தடுத்து பெருசு இவ்வளோ பெருசு அடிக்கிறது நம்மகிட்ட ஹோட்டலில் பண்ணுற அளவுக்கு. என்ன சொல்லுவாங்க, தட்டை போடுவாங்க ஹோட்டலில் வந்து, மூணு தட்டையை வச்சு அமைக்க போடுவாங்க, தட்டு போடுங்கிறாங்க. அந்த சைஸ் வரைக்கும் நம்மகிட்ட ஹெவியில் இருக்குது கம்பெனி. இது வந்து ஸ்டீலில் சுற்று வரல, ஸ்டீல் சுற்று வரல. இதில் வந்து 6 பிளேட் இருக்கும், முறுக்கு இடியாப்போம் எல்லாமே இருக்கும். நம்ம சுற்றுற கை வலிக்காமல் இருக்கும். இது வந்து இந்தாலத்தில் அமுக்குறது, 5 பிளேட் இருக்கும், இடியாப்போம் முறுக்கு வடகம் எல்லாமே புரிஞ்சுக்கலாம். அப்பயே காமிச்சிங்க அதுலேயே இந்தாலியத்தில். இது இது வந்து எப்படின்னா இந்தாலயத்துல 3 நாள் உள்ளது. இதுல இரும்புலையும் இருக்கு நம்ம, இதுல வந்து 5 பிளேட் இருக்கும். இதுல சிங்கிளா உள்ளதும் இருக்கு. சிங்கிள்லாம் உங்களுக்கு சைடுலாம் ஹோல்ஸ் வரும், இடியாப்பத்தில் அகலமாகவும். இது என்ன செய்வோம்னா, இடியாப்பத்தை இட்லி மாதிரி புழிஞ்சு வச்சுட்டு அப்புறம் முடிஞ்சு அப்படியே சாப்பிடுவோம். இதுல எல்லாம் என்ன செய்வாங்க, இடியாப்பத்தை புழிஞ்சிட்டு அப்புறம் அவிப்பாங்க. இதுல அவிச்சுட்டு புழிஞ்சிக்கலாம். இது வந்து எல்லாமே கை வலிக்காம இருந்துக்கான இந்த ஐட்டம்லாம். அடுப்பு, இந்த பொங்கல் டைம்னால அடுப்பு கண்டிப்பாக சீர்குடுங்க. பொங்கலுக்கு இந்த அடுப்பு தான் கொடுப்பாங்க. இதுல வந்து நம்ம எல்லா சைடும் பெருசு வரைக்கும் இருக்கு. இது வந்து என்னன்னா உங்களுக்கு இரும்புலே கோட்டிங் கொடுக்குறது, சித்தளை மாதிரி பாலிஷா இருக்கும், துருப்பிடிக்காம இருக்கும். அந்த டைப் நம்மகிட்ட இருக்கு. அது போக வந்து மர வழக்கு நம்மகிட்ட இருக்கு. இதெல்லாம் வந்து பழைய காலத்து ஐட்டம், அதெல்லாம் இப்போ பெரும்போது ரொம்ப வர்றதும் இல்லை, ரொம்ப யாரும் வாங்குறதும் இல்லை. இதெல்லாம் என்ன ரேட்டுன்னா? இது வந்து 250 வருங்க மேடம். இது என்னன்னா ஒரு 3 அடி இருக்கும், 4 அடி இருக்கு, 5 அடி இருக்கு. 250, 300, 350 வரும். அடுப்பெல்லாம்னா? அடுப்பெல்லாம் வந்து கேஜி கணக்கில் வருங்கம்மா. இது வந்து எடுத்தீங்கன்னா ஒரு லைட் வெயிட் கிட்ட 100 ரூபா தான் வரும். ஓ, கிலோ கணக்கில் தான் கொடுக்குறீங்க? கிலோ வந்து 80 ரூபா. கிலோ 80 ரூபா. இது 100 ரூபா. இதே அடுப்பு வெளியில 150 ரூபா வைக்கலாம். இப்போ எந்த ஊருக்குனாலும் இந்த எல்லா ஐட்டமும் நீங்கள் கொரியர் பண்ணுவீங்க? ஊர்னா நம்ம கொரியர் பண்ணிடுவோம். கொரியருக்கு ஒரு கிலோக்கு 40 ரூபா. நீட்டாக வந்து சேர்ந்துடும். எந்த கம்பெனி இல்லாமல் ஒரு பக்கம் இல்லை, அம்மி சின்னதாக நம்ம கிச்சன்லேயே ஸ்லாப்பில் வச்சுட்டு நீட்டாக லைட்டு லைட் வெயிட்டாக பண்ணிக்கலாம். இது பூரிக்கட்டை, பூரிக்கட்டையிலேயே ஸ்டீலில் இருக்கு, இந்தாலியமும் இருக்கு நம்மகிட்ட. இது வந்து இடியாப்பம் வைக்கிறது ஸ்டாண்டு. இதுலேயே 3 பிளேட் இருக்கு, இதுலேயே 4 பிளேட் இருக்கு. இது என்ன சொன்னால் இடியாப்பம் புரிஞ்சுக்கலாம். இட்லி போடுவாங்க, தட்டு இட்லின்னு சொல்லி நல்லா அகலமாக போட்டுக்குவாங்க. அந்த இட்லி முறை இடியா, இது வந்து இட்லி பானை வச்சுக்கலாம், குக்கரில் வச்சுக்கலாம், எல்லாமே வச்சு நம்ம வச்சுக்கலாம். என்ன ரேட்டுன்னா அது? இது வந்து 250 வரும் மேடம், 3 அடுக்கு உள்ளது. இதுலேயே 4 அடுக்கு உள்ளதுன்னா உங்களுக்கு 400 வரும். இது வந்து குமிச்சி அடுப்புன்னு சொல்லுவாங்க. ரொம்ப பழைய காலத்து ஐட்டம், சொன்ன ஆளுகளுக்கு ஒரு 90% பேர் தெரியாது. இந்த அடுப்பே நிறையா பேர் தெரியாமல் இருக்காங்க. இது வந்து குமிச்சி அடுப்புனா சரியை போட்டு வெட்டுமுறை கூட ஒரு ஓரமாக வச்சிடலாம். மற்றபடி தீ வந்து பரவாது. இது சாம்பிராணி போடுவாங்க. இது வந்து எல்லா பதார்த்தமும் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். கறிங்கும் போது உங்களுக்கு டேஸ்ட் நல்லா கிடைக்கும். இதுலேயே நம்ம குல்காவும் பண்ணிக்கலாம். யாருக்கு பார்த்தீங்களா, இது சப்பாத்தியை கல்லில் போட்டு இது நீங்கள் வச்சிங்கன்னா புஷ்ஷுனு பூரி மாதிரி வந்துடும். குல்கா பண்ணிக்கலாம், நான்வெஜ் சாப்பிட்றவங்கன்னா மீன் ஃபிஷ் ஃப்ரை பண்ணிக்கலாம், சிக்கன் ஃப்ரை பண்ணிக்கலாம், எல்லாமே பண்ணிக்கலாம். அளவு கரெக்டாக இருக்கும். இது 1 படி, ஒரு அரைப்படி, ஒரு 1/2 படி,
மரக்காணி இதெல்லாம் என்ன ரேட் அண்ணா? இதுக்கும் ஹோட்டல் முருட்டா கடையில் சாமனாக இருப்பாங்க. நல்லா கனமாக வச்சுக்கலாம். ஹோட்டல் கறி போட்டு போட்டால் டேஸ்ட் கிடைக்கும் தான் இது வாங்குவாங்க. இதுல பெரிய சைஸ் வரைக்கும் நம்ம ரெடியாக பெரிய புரட்டா கிடைக்கும் எல்லாமே இருக்கு. இது வந்து சோத்து பானை, இது ஒரு 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 படி வேகும் இதெல்லாம் 250 ரூபீஸ் வரும். ஒன்றே கழிச்சு வரைக்கும் இருக்கு. பழம்பு சட்டி இருக்கு. சீக்கிரம் போயிடும் அப்படின்ற கம்ப்ளைண்ட்லாம் வராது. பெரிய பெரிய பானைகள் 3 படி 5 படி இந்த கிராமங்கள் எல்லாம் மொத்தமாக 5 படி வரைக்கும் ஆகும். அது நெல்லை வச்சுக்குவாங்க, நெல்லை வச்சு போட்டுக்குவாங்க. இது பித்தளை பாலிஷ் போட்டு இதெல்லாம் கரை மீடியம் சைஸ் வர கிடைக்கலாம். கேஸ் அடுப்பு இருக்கிற இது வந்து 1000 ரூபாய் வரும். நல்லா கனமாக இருக்கும். பர்னர் ஹெவி பர்னர் ஓசி நல்லா இருக்கும், பக்காவாக இருக்கும். இந்த கம்ப்ளைண்ட்டுமே வராது. கம்ப்ளைண்ட்டாக நம்ம ரிப்ளை பண்ணிக்கலாம். எல்லா ஐட்டமும் பண்ணுறதுக்கு கிச்சன் ஸ்டாண்டு. இது என்னென்னா உங்களுக்கு தரையிலே வச்சுக்கலாம், சுவத்துலேயே மாட்டிக்கலாம், நாளாக இருக்கும். பிளேட்ஸ் வச்சுக்கலாம், டம்ளர் வச்சுக்கலாம், கீழே பாக்ஸ் வச்சுக்கலாம், ஸ்பூனு கரண்டி எல்லாம் வச்சுக்கலாம். இது 1200 ரூபீஸ் வரும். இதுலேயே இது 3 அடுக்கு இருக்கும். இது வந்து 700 ரூபீஸ் வரும். இதுவும் அதே மாதிரி எக்ஸ்ட்ரா ஒரு அடுக்கு வரும். இதெல்லாம் வெளியே 900 ரூபீஸ் விற்கிறாங்க. அதுவே கம்மி. 1000 ரூபீஸ் மேலாம் வைக்கிறாங்க. நம்ம வந்து ஹோல்சேல்னால கரெக்டாக வரும். கரெக்டான ரேட்டில் வச்சுக்கலாம். இதெல்லாம் அந்த காலத்து ரேக் தான. இது என்ன சொல்லுவாங்க, வீட்டில் பாட்டில் இருக்கிறது, செப்பல் ஸ்டாண்டாக இருக்கிறாங்க, மசாலா டப்பா எல்லாமே இருக்குங்களா? இது வந்து 300 ரூபீஸ் வரும். இது 250 ரூபீஸ் வரும். இதுல ஸ்மால் சைஸும் இருக்கு. இப்போ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த அண்ணா வந்துட்டு குக்கர் காமிச்சாங்க. இந்த குக்கர் வந்துட்டு அவங்களோட ஓன். இது வந்து கம்பெனி ஐட்டம். வந்து இந்த கம்பெனி ஐட்டம் வந்து வெளியே உங்களுக்கு தெரியாது. நாங்கள் நல்ல ரேட்டுக்கே கொடுப்போம். சேம் அதே வாரண்டி எல்லாமே நாங்கள் கொடுப்போம். நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னாங்க. அரௌண்ட் வந்து 500 அந்த மாதிரி ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொன்னாங்க. 1.5 லிட்டர், 3 லிட்டர், 5 லிட்டர் வரைக்கும் இவங்க எல்லாமே வச்சுருக்காங்க. ஸோ எவ்வளோ பெருசு வேணும்னாலும் சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ வந்துட்டு அந்த அண்ணா வந்துட்டு அந்த ஏர் ப்ரெஷர் இதெல்லாம் இருக்காதுன்னு செக் பண்ணி காட்டுறாங்க. ஸோ வந்துட்டு நான் இரும்பு காட்டை வந்தேன். ஸோ இதுவும் அங்கே வச்சுருக்காங்க. ஸோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தான் காமிச்சேன். அப்புறம் இந்த சட்டி வந்து ஆல்ரெடி உங்களுக்கு காமிச்சிருப்பாங்க. அதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் அந்த அண்ணா சொல்லிட்டு இருக்காங்க. அதில் சைஸஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது சொல்கிறாங்க. இதெல்லாம் அந்த ஜிலேபி புளிகிறது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறம் உங்கள் கடையை வந்து எவ்வளோ வருஷமாக வச்சுருக்காங்க என்னன்றது சொன்னாங்க. அதுக்கப்புறம் இந்த விளையாட்டு சாமான்லாம் வச்சுருக்காங்க. ஆக்சுவலி இது வந்து எனக்கு நடந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸுங்க. இது வந்து மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் அந்த சுற்று அந்த சுற்றி வருவோம்ல அந்த பாதை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பிரகாரம்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பாதை ஃபுல்லாகவே வந்துட்டு இந்த ஐட்டம்ஸ் பார்த்தீங்கன்னா 1, 30, 10, 20 அந்த மாதிரி வச்சுருப்பாங்க. இவங்க கிட்ட மொத்தமாக வாங்கும் போது இந்த பேகே ரொம்ப கம்மி ரேட்டில் தான் இருக்கும். ஸோ நீங்கள் இது கூட ட்ரை பண்ணலாம். அப்புறம் வந்து சில்வர் வாட்டர் பாட்டிலும் வச்சுருக்காங்க. மற்றத்தை கம்பேர் பண்ணும்போது இந்த அண்ணா கிட்ட ரொம்பவே சீப்பாக தான் இருந்தது. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு ஒரு கிளான்ஸ் காட்டிடலாம் அப்படிங்கிறதுக்காக தான். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா இது வந்து எப்படின்னா நம்ம இப்போ ஸ்லாப்லாம் இருக்குது அப்படின்னா நம்ம வந்துட்டு கவுண்டர் டாப்லேயே வந்து இந்த இதை ஃபிக்ஸ் பண்ணிடலாம். அந்த கவுண்டர் டாப்பில் அப்படியே வந்து இது பண்ணலாம். ஸோ வித்தவுட் நம்ம இதிலே சப்போர்ட் இல்லையேன்னு ஃபீல் பண்ணுறவங்க இந்த மாதிரி இது வாங்கிக்கலாம். இது வந்து நம்ம நார்மல் லைனில் வர்றது. ஸோ உங்களுக்கு என்ன ப்ராடக்ட் வேணும்னாலும் அந்த அண்ணாவோட நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிங்கன்னா வாட்ஸ்அப்பில் இது பண்ணிடுவாங்க. இதெல்லாம் உட்டன் விளையாட்டு சாமான். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்பரை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.